ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து யூஜிக்கான ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 3 வருஷத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து படிச்சுக்கலாம், எந்த ஒரு ஃபீஸுமே நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்ல. ஓகே, இப்போ இந்த ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீமுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்து அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே போயிட்டு வியூ ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னமான டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணணும் எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழில் எப்படி அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு PDF உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இலவச கல்வி திட்டம் வந்து பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த வருஷம் 2023-24 கல்வியாண்டிற்கான யூஜி டிகிரி கோர்சஸ்க்கான ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. விருப்பம் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கான சீட் எங்கே வந்து கிடைக்கணும், உங்களுக்கு வந்து சென்னை யூனிவர்சிட்டி மற்றும் அதற்கு கீழ் உள்ள காலேஜஸ் இருக்குது பாருங்கள், அது அந்த இடங்களில் உங்களுக்கான ஃப்ரீ சீட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கான 11th மற்றும் 12th பாஸ் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா அரியர் வச்சு அட்டம்ப்ட் வச்சு வந்து பாஸ் பண்ணிக்கக்கூடாது, முதல் முயற்சியிலேயே நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருந்தால் இந்த ஃப்ரீ ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தா 3 லட்சரூபாய்க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை வந்து பண்ண, 3 லட்சரூபாய்க்குள்ளே இருந்தால் போதுமானது இந்த ஃப்ரீ ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கல்லூரிக்கும் வந்து பார்த்தா 3 இலவச சீட்டு வந்து ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு காலேஜிலுமே 3 ஃப்ரீ சீட்டு வந்து ஒதுக்கப்படுன்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த 3 சீட்டில் 3 விதமாக வந்து பார்த்தா கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து யாருக்குன்னா, அதாவது பெற்றோரை இழந்த மற்றும் ஆதரவற்ற மாணவர்கள் முக்கிய பாடங்களில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் வந்து பார்த்தா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா பேரண்ட்ஸை இழந்திருக்கீங்க, அது வந்து பார்த்தா ஆதரவற்ற மாணவராக இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வரீங்க, உங்களுக்கு அந்த 1 சீட் ஒதுக்குவாங்க. 2வது பிரிவு வந்து யாருக்குன்னா, நீங்கள் வந்து பட்டதாரி மாணவர், முதல் பட்டதாரியாக இருக்கீங்க, அல்லது வந்து பார்த்தா ஊனமுற்ற மாணவர்கள் மற்றும் திருநங்கையாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தா சீட் வந்து ஒதுக்குறாங்க. 3வது கேட்டகரியாக இருக்குன்னா, ஸோ முக்கிய பாடங்களை 80% மார்க் எடுத்திருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் 3வது சீட் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு பாடத்திலும் 80% மேலே மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3வது கேட்டகரியில் மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் உங்களுக்கான சீட் வழங்கப்படும்ன்றதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிரிவிலும் 1:2 என்ற விதத்தில் வந்து பார்த்தா கலந்தாய்வுக்கு அழைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து பார்த்தா இந்த மெத்தடை தான் இருக்கும். இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள், மீதி இருக்கவங்க அப்ளை பண்ண தேவை கிடையாது. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுடைய 11th மற்றும் 12th மார்க்ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சமீபத்திய வருமான சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீங்கள் அந்த கேட்டகரி சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். முதல் பட்டதானே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், மாற்றுத்தனால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துருக்கணும். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த இதுக்கு நீங்கள் எப்போ கடைசி தேதினா 12th ரிசல்ட் வந்து 15 நாட்களுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 8வது தேதி வந்து பார்த்தா 12th ரிசல்ட் வெளியிட்டாங்க, அதுலேருந்து 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் இந்த ஃப்ரீ ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும், அதுக்கப்புறம் போனால் அப்ளை வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கான கேட்டகரி தான் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணாலும் அகைன் ஹோம் பேஜ் போயிடுங்க, அதில் போயிட்டு ஐ அக்ரின்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து பார்த்தா லோட் ஆகிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு வரும் போயிடுவீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் போயிட்டு அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். லாகின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ அப்ளிகேன் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற பேஜ்க்கு வந்து போகும். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
ஃபஸ்ட் அப்பியரிங் டுவெல்த் எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் வந்து பார்த்தா 2023 பாஸ் பண்ணியிருந்தோம், 2023 அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஹாவ் யூ கிளியர் ஆல் த சப்ஜெக்ட் இன் போத் லெவல்த் அண்ட் டுவெல்த்தான்னு கேட்டிருக்காங்க. 11 மற்றும் 12 வகுப்பில் எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. 3 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தால் பிலோ 3 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே இருந்தால் எபோவ் 3 லேக்ஸ் கொடுங்க. ஸோ எபோவ் 3 லேக்ஸ்னா கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. 3 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். லோட் ஐடி உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா நேம் ஆஃப் த கேண்டிடேட், இதில் வந்து பார்த்தா உங்கள் நேம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ சேம் அதேமாரி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இயர், அதுக்கடுத்து மந்த், அதுக்கடுத்துட்டு இந்த ஃபார்மில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்களுக்கான யூசர் ஐடியும், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எதுவோ அதை வந்து பார்த்தா நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே உங்களுக்கான மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்டு கொடுங்க, சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தா சிபிஎஸ்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் பாஸ்ரான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ளஸ் ஒன் பாஸ்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 600 மார்க்கு ப்ளஸ் ஒனில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 12th பாஸ்ரான்னு கேட்டிருக்காங்க. 12th பாஸ்னா எஸ் கொடுத்து 600 மார்க்குக்கு நீங்கள் 12th எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட்டட், லாகின் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தா மீதி இருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கான வேலையை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஃபேமிலி ஆனுவல் இன்கம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபாதரில் மட்டும் நீங்கள் ஆனுவல் இன்கம் வந்து கொடுத்துக்கோங்க, மதர்லாம் வந்து கொடுக்க தேவை கிடையாது. அதுக்கடுத்து மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மதர் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் மதர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கான ஆக்குபேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு அட்ரஸ் லைன் 1 போயிட்டு உங்கள் டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் லைன் 2 போயிட்டு உங்கள் வில்லேஜ் நேம் தாலுக் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிட்டி கேட்டிருக்காங்க. உங்கள் சிட்டி ஏதோ அந்த சிட்டி நேம் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பின்கோட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோட் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மொபைல் நம்பர் 2 கேட்டிருக்காங்க பாருங்கள். ரெண்டு மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இன்னொரு நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தால் எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும். எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டுன்னு அப்படி இல்லை நீங்கள் நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா ஆதார் அட்டர் பேரண்ட்ஸ் எழுந்திருக்கீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தா விடோ சில்ட்ரனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தா யாருமே இல்லை, பேரண்ட்ஸ் யாருமே இல்லை, நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் ஃபேமிலி நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெசர்டட் ஹோம் அது யாருமே இல்லை, உங்களுக்கு ஆதரவற்றே இருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் எஸ் அல்லது நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான கேட்டகரியை வந்து பார்த்தா நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜில் வந்து போகும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தா போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் போய்ட்டு நீங்கள் ஸ்டேட் போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் ஸ்கூல் வந்து கேட்டிருக்காங்க. கடைசியாக நீங்கள் 12th வந்து எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூல் நேமை ஃபுல்லாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக வந்து கொடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி ஸ்கூலில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டாக, எய்டட் ஸ்கூலாக, ப்ரைவேட்டாக, சென்ட்ரல் கவர்மெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த உங்களுடைய ஸ்கூல் டைப் ஏதோ வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான மார்க்லாம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு லேங்
லாங்குவேஜ் ஒன்றை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தமிழ் வந்திருக்கும், தமிழ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மார்க் செக்யூர், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க தமிழில் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான மந்த்து மற்றும் இயரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரோல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும், நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் வந்து பார்த்தா ஒன்றுன்றதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான சப்ஜெக்ட் ஒன்று வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கான சப்ஜெக்ட் ஒன்று வந்து எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் மார்க் ஷீட்டை பார்த்தாவே ஆர்டர் வைஸ் உங்களுக்கான சப்ஜெக்ட் வந்து காமிச்சிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான சப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா செகண்ட் என்ன சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மார்க் ஷீட்டை பார்த்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஆர்டர் வைஸாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி சப்ஜெக்ட் டுவெல்த்தில் எடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ மொத்தமாக வந்து பார்த்தா ஆறு சப்ஜெக்ட் வந்துருக்கும், ஆறு சப்ஜெக்ட்க்கான மார்க்குமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாரி இப்போதைக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கீழே போயிட்டு சேவ் எஜுகேஷன் டீடெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜில் வந்து வரும். ஓகே, அடுத்த பேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து லெவல்த்து மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க, லெவல்த்து மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டுவெல்த்து மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க, டுவெல்த்து மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் போயிட்டு டெம்பரரி மார்க் ஷீட் வாங்கிட்டு அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே தற்போது இப்போ சமீபத்தில் வாங்க இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கும், ஒருவேளை இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க அப்ளை பண்ணதுக்கான ஒப்புதல் சீட்டு வச்சு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும், ஆதரவற்ற மாணவராக இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும், அதுக்கடுத்து உங்கள் பேரண்ட்ஸ் அரைச்சி டெத்தாக இருந்தாலும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும், அதுக்கடுத்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லை, நீங்கள் அதுக்கான ஒப்புதல் சீட்டு அப்லோட் பண்ணிட்டு அப்புறமா கூட நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கான ஃபஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த கேட்டகரிக்கான டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கா மூணுமே ரொம்ப வந்து கம்பல்சரி, அதுக்கடுத்து மீதி இருக்க எல்லாமே அந்த கேட்டகரி வைஸ் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் மட்டும் வந்து கொடுத்தா போதுமானது. ஓகே, ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்று அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ அக்ரி அண்ட் அப்ளைன்னு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது, உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டவுன்லோட் அப்ளிகேஷன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும் இந்தமாரி ஒரு ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதை வந்து பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்மாக வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக உங்களுக்கு வந்து இருக்கும். அப்படி கீழே வந்தால் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் சிக்னேச்சர் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தா ஃபாதர் மதர் சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும், அதேமாரி டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தா கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க, கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் மெயிலுக்கோ அல்லது மொபைலுக்கோ வந்து அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டியில் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் கூடவே அவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் போயிட்டு கவுன்சிலிங் அப்போ நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தா இந்த ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா சென்னை யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான அதுக்கான காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு நிறைய காலேஜ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா காலேஜுமே மூணு ஃப்ரீ சீட் ஒதுக்குறாங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து பார்த்தா படிக்க அமௌண்ட் இல்லாத இருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீமில் வந்து பார்த்தா சார சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதுக்கு அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க. இதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ரிசல்ட் வந்து 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதான் உங்களுக்கான டெட்லைன் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த செக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேலையை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.